கப்பு பேட்டு பாலு சீட்ரு மெடலு இவ்வளோ நாங்க சேல்ஸ் பண்றோம். இந்த வேலையை ஃபுல்லா நாங்க லேடிஸ் தான் செய்யறோம். நம்ம கிட்ட இருக்கிறது விலை கம்மியான பேட், இது வந்து நம்ம கொடுக்கறது ஹோல்சேல் ரேட்டு வெறும் 700 ரூபாய். இது வயிற்று கம்மியா வேணும்னா ஏச்சிக்கலாம், அப்படி இல்ல நம்ம இப்படிதான் விளையாடணும்னா வெறும் 1400 ரூபாய். வந்து ஒரு லப்பர் வுட்னு வந்திருக்கு, 2000 ரூபாய் வித்தாதான் கட்டுப்படி ஆகும், வெறும் 1800 ரூபாய் தான் தரும் அந்த பேட்டு. பண்ணிருக்காங்க. அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவங்க சைதாபேட்டையில மேட்ச் நடக்கும்போது 700 பேட்ஸ் வாங்கியிருந்தாங்க, நிறைய 100 அபோவ் வாங்கியிருந்தாங்க. தோனி அங்கிள், இந்த சச்சின் அங்கிள், இந்த மாதிரி இந்த பேட்டு தொழில வந்து எப்படின்னா லாபத்தை நாங்க எதிர்பார்க்கல. ஒருத்தர் கிட்ட ஒரு 50,000 வாங்குறோம், உடனே இந்த சரக்கு இதை போடும், இது கொஞ்சம் விற்கும் அது கொஞ்சம் விற்கும் அப்படியே இருந்து இந்த கப்பல போடும். சேர்த்து நாங்க மொத்தம் வியாபாரம் பண்றோம். பால் இறக்கும், 100 பால் பாக்ஸ் அப்படியே இந்த ரொட்டேஷன்ல போட்டு போட்டு இன்னைக்கு வந்து கடவுள் புண்ணியத்துல எங்களுக்கு வந்து கடவுள் கை கொடுத்துருக்காரு. இவங்க அம்மா வந்து சூழ்நிலை சரியில்லாம இருக்கா, இப்ப வந்து பையனுக்கு இந்த ஹெல்ப் கொஞ்சம் பண்ணுவேன். மதியானம் 2-3 மணிக்கு போயிட்டு பூ கடை வைப்பேன், அதை வச்சு இவங்களுக்கு பீஸ் பீஸ் கட்டிக்கு இவங்களுக்கு ஒசம் நாங்க கஷ்டப்படுறோம். ஆரோட் சேனலுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் எங்கே பார்த்தாலும் விளையாட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. அப்படிப்பட்ட விளையாட்டுகள் முக்கியமான இடத்துல உங்கள் வீடியோ எல்லா இடத்துலையும் இந்த பேட்டிங் எவ்வளோ நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வந்து இந்த பேட்டு இந்த பேர் பேட்டெலாம் இருக்கா, இப்படிலாம் இருக்கா, ஸோ இவங்க இங்கே விற்கிறாங்களா அப்படின்னு பல வித்தியாசமான இதை வந்து நீங்கள் வந்து வீடியோ மூலமாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதை பார்த்தா நாங்கள் இன்னைக்கு வந்திருக்கோம். ஸோ உங்களை பற்றி சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? என் பேர் குப்பம்மா. நாங்கள் வந்து ரொம்ப காலமாக பூ வியாபாரம் பண்ணுறோம். எங்கள் பையன் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சூழ்நிலை வந்து ஒரு இடத்துல போய் பேட்டு கேட்கும்போது அவங்க தரல, இன்னொரு கஸ்டமர் என்ன பண்ணியிருக்காங்க அந்த இடத்த காட்டி இது மாதிரி இங்கே விற்கிறாங்க பாரிஸில் அது மாதிரி அப்படின்ட்டு இட்டுன்னு போய் ஒரு கஸ்டமர் இட்டுனு போய் ஒருத்தரை காட்டியிருக்காங்க. அங்கே வந்து ஒரு 5 பேட்டு வாங்கிட்டு வந்தார், அவர் ஒரு பேட்டு எடுத்துன்னா அந்த 4 பேட்டு வச்சுன்னு இருந்தார். அது வந்து அது விற்ற உடனே அவர் என்ன பண்ணார், அம்மா இது மாதிரி நல்லா பேட்டு விற்கிது, எனக்கு வந்து நீ கொஞ்சம் காசு குத்தினா நான் வந்து அப்படியே 1-2 விற்பேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாருன்னா என்கிட்ட வந்து ஒரு 5,000-10,000 நான் தண்டல் வாங்கி கடன் வாங்கி அப்படி கொடுத்து அவர் என்ன பண்ணார், இந்த 5-10 பேட்டு வாங்கினது போட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு கடவுள் பண்ணியதில் நிறைய பேரண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய கஸ்டமர்லாம் வராங்க. சரின்ட்டு நாங்கள் என்ன போனோம், மேலே மேலே நாங்கள் தண்டல் வாங்கி வட்டிக்கு வாங்கி எப்படி எப்படியோ ரொட்டேஷன் பண்ணி நாங்கள் வந்து கொஞ்சம் நிறையா சரக்கு போட்டு மக்களுங்க எங்களை தேடி வர்றதுனால இப்போ வந்து நாங்கள் எல்லாமே பண்ணுறோம். கப்பு பேட்டு பாலு சீட்ரு மெடலு இவ்வளோ நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம். அதான் வந்து வெளியால் நாங்கள் யாருமே சேர்க்கவே இல்லை, வெளியால் சேர்க்காமல் எங்கள் வீட்டில் நாங்களே லேடிஸ் மட்டும் சேர்ந்து மருமக பெண்ணு பேத்திங்க இது மாதிரி ஆளுங்க நாங்களே கப்பு மாட்டிக்கிறது, நாங்களே கஸ்டமர் வந்தால் நாங்களே வியாபாரம் பண்ணிக்கிறோம், நாங்களே எல்லா வேலையும் நாங்களே செஞ்சுக்கிறோம். எங்கே சரக்கு வருதோ அந்த இடத்துல போய் நாங்களே எடுத்துன்னு வந்துடுறோம். நாங்கள் கஷ்டப்பட்டு பண்ணுறோம் அந்த வியாபாரம். அதாவது எங்களை தேடி எல்லா மக்களும் வரணும், நாங்கள் இன்னும் வந்து நல்லா இருக்கணும். இப்போ வந்து நாங்கள் தீபாவளிக்கு ஆஃபர் போடுறோம், பொங்கலுக்கு ஆஃபர் போடுறோம், எல்லாமே ஆஃபர் இருக்குது. எல்லா மக்களும் எங்களை தேடி வந்து எங்கள் பேட்டை வந்து அவங்களுக்கு பிடிச்ச பேட்டை எடுத்துக்கலாம். இதோட நாங்கள் வந்து இப்போ வந்து 1400 ரூபாய் விற்கிற பேட்டை அன்றைக்கி 1200 ரூபாய்க்கு கொடுப்போம், இல்லை 1300 ரூபாய்க்கு கொடுப்போம். இந்த வேலையை செய்கிற மொத்த பேருமே எங்கள் வீட்டில் வேறு ஆம்பளைங்க இல்லை, ஒருத்தர் தாங்கிறாரு, ஒரு 20 நாள் வெளியே போயிடுவார். வெளியே போகிறதுனால இந்த வேலையை ஃபுல்லாக நாங்கள் லேடிஸ் தான் செய்கிறோம். யார் யார் பண்ணிகிட்ருக்கீங்க? பேத்திங்க 2 பேர் பெரியவங்க, அவங்க கூட மாட ஹெல்ப் பண்ணுவாங்க மாமாவுக்கு. மீதி அங்கே ஒரு சின்ன பொண்ணு இருக்காங்க, அவங்க பண்ணுவாங்க. எங்கள் மருமக போவாங்க கூட. இது எல்லாமே லேடிஸ் தான் பண்ணுறோம், அந்த வியாபாரத்தையே லேடிஸ் தான் பண்ணுறோம். உங்கள் குடும்பத்திலே மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்க? நாங்கள் இப்போ அதுக்கு வந்து எங்கள் குடும்பத்தில் பேத்திங்க ஒரு 5 பேர், பெரியவங்க வந்து 5 பேர் இருக்கும். வந்து இவங்க அம்மா வந்து சூழ்நிலை சரியில்லாமல் இருக்காங்க. இவங்க பசங்களை வந்து நான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு பூ விற்கிறேன், நான் வந்து இவங்களை படிக்க வைக்கிறேன், 100 படிக்கிறாங்க. இப்போ வந்து பையனுக்கு இந்த ஹெல்ப் கொஞ்சம் பண்ணுவேன், பண்ணிவிட்டு மதியானம் 2-3 மணிக்கு போயிட்டு பூ கடை வைப்பேன், அதை வச்சு இவங்களுக்கு பீஸ் பீஸு கட்டிக்குவேன், தண்டலுக்குண்டு வாங்கி அப்படி கட்டிக்குவேன். அது மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பாப்பா இந்த பாப்பாவோட அம்மா தான் சூழ்நிலை சரியில்லை, அப்பா இல்லை, அப்பா இல்லை, அவங்க 2 பேருக்குமே. அது மாதிரி இருக்கும்போது இந்த சூழ்நிலை நான் தான் எல்லாம் செய்கிறேன். அதில் வந்து அவர் வந்து தனியாக இருந்ததுனால அவர் இதெல்லாம் போட்டு அவர் காசு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்குவேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இவங்களுக்கு ஒசம் நாங்கள் கஷ்டப்படுறோம். எங்கள் வீட்டில் வந்து இப்போதுக்கு நாங்கள் ஒரு 10 பேருக்கு மேலே இருக்கோம். 10 பேருக்கும் வியாபாரம், இந்த வியாபாரம் இல்லைப்பா, பூ விற்போம், திடீர்னு கோயில் திருநாவது அங்கே வியாபாரம் பண்ணுவோம். இந்த வியாபாரன்றது பேட்டு வியாபாரன்றது இல்லை, பேட்டு வியாபாரத்தையும் பார்ப்போம், வெளி வியாபாரத்தையும் பார்ப்போம். இப்போ எந்த அளவுக்கு இந்த பேட்டு வியாபாரம்ங்கிறது எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து வருமானம் தருது? ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம வருமானம் ஈட்டுறோமோ எந்தளவுக்கு செலவினம் செலவும் பண்ணது, செலவு எல்லாமே ரொட்டேஷன் தான்ப்பா. அது எந்த அளவுக்கு இருக்குது இந்த பேட்டு தொழிலில்? இந்த பேட்டு தொழிலில் வந்து எப்படின்னா இது நாங்கள் வந்து ஒன்றா எடுத்து நாங்கள் விற்று அந்த லாபத்தை நாங்கள் எதிர்பார்க்கல. இது விற்கிறோம் இது விற்கிறோம் இது விற்கிறோம் இது விற்கிறோன்னா எல்லாத்தையும் வாங்குறோம்,
உடனே பைசா எவ்வளோ கையில் இருக்கு, ஒருத்தருக்கிட்ட ஒரு 50,000 வாங்குகிறோம், உடனே இந்த சரக்கு இதை போடும், இது கொஞ்சம் விற்கும் அது கொஞ்சம் விற்கும் அப்படியே இருந்து இந்த கப்பில் போடும், அப்படியே தான் இது எல்லாம் சேர்த்து நாங்கள் மொத்தம் வியாபாரம் பண்ணுறோம். பால் இறக்கும் 100 பால் பாக்ஸு, இப்படி நாங்கள் இப்படி தான் இந்த காசு சேர்த்து நாங்கள் செலவு பண்ண படம் அப்படியே இந்த ரொட்டேஷனில் போட்டு போட்டு இன்றைக்கி வந்து கடவுள் புண்ணியத்தில் எங்களுக்கு வந்து கடவுள் கை கொடுத்துருக்காரு. இதில் வந்து நாங்கள் பெரிய பெரிய ஆளுகளாகவும் அனுப்புகிறோம் பேட்டு, ஆனால் இந்த அளவுக்கு விற்குதுன்றது நாங்கள் இதுவரை எதிர்பார்க்கல. இந்த பேட் ஒரு பேட் தயாரிக்கவில்லை, ஒரு கட்டையாகவே வாங்கி நீங்களே பண்ணுறீங்களா? இல்லைம்மா, நாங்கள் வாங்கி வந்து விற்கிறோம், பேட்டை வாங்கி வாங்கி வந்து விற்கிறோம். வந்து அந்த பேட் அப்படியே தான் எங்களுக்கு வரும், இப்படியே வரோம், நாங்கள் ஹோல்சேல் ரேட்டில் கொடுத்துருவோம். நாங்கள் வந்து 1,300 எடுக்கிறோம், நாங்கள் 1,400 தரோம். நாங்கள் அங்கேருந்து இந்த பேட்டை கொண்டுன்னு வரோன்னா 1,500-2,000 நாங்கள் வண்டிக்கு தரோம், பேட்டுக்கு டியூட்டி கட்டணும் அதுக்கு. சரி, இப்போ நீங்கள் வரீங்க தெரிஞ்சவங்க, அந்த 100 கூட எங்களுக்கு இருக்காது, 1,300 தருவாங்க, 1,200 தரும், அந்த 100 எங்களுக்கு லாஸ் ஆகிடும். நாங்கள் அப்படி நினச்சி தான் வியாபாரம் பண்ணுறோம். நாங்கள் வந்து ஒரு கராராக வந்து இவ்வளோதான் நாங்கள் விற்போம் அப்படின்லாம் விற்கிறது கிடையாது. எத்தனை வருஷமாக இந்த தொழில பண்ணிட்டு? நாங்கள் ஒரு 3 பண்ணுறோம். 3 ஸ்டார்டிங் எப்படி இருந்துச்சு, இல்லை இப்போ எப்படி போய்? ஸ்டார்டிங் கூட இப்போ நல்லா இருக்கு. ஒரு நாளைக்கு எத்தனை பேட்டு விற்பீங்க, இல்லை ஒரு மாதத்துக்கு எவ்வளோ விற்பீங்க, அது எப்படி? மாசம்லாம் இல்லைப்பா, அதாவது வந்து டெய்லியெலாம் எங்களுக்கு இந்த வியாபாரம் ஆகாதுப்பா. ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை மட்டும் ஒரு 10 பேட் போவோம், பால் போவோம். பால் எப்படி போவோன்னா, கடையில வந்து கஸ்டமர் அவ்வளோ வாங்க மாட்டாங்க. நாங்கள் வந்து இந்த கொரியல் மூலமா 10 பாக்ஸு கஸ்டமருக்கு வந்து நாங்கள் இங்கே விற்றோமா கடையில் விற்றோமா 330 இப்போ வந்து ஒரு கஸ்டமர் கேட்குறாங்கம்மா, நாங்கள் இந்த மாதிரி டோர்னமெண்ட் நடத்தினோம்மா, நீங்கள் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னா, நான் 310 கொடுத்துருவேன். இப்போ எல்லா பேட்டும் ஒரே விலை தானால பேட்டுக்கு பேட்டு வச்சு வித்தியாசம், பேட்டுக்கு வித்தியாசம் இருக்குது. ஸோ நம்மள்கிட்ட வந்து இப்போ என்னென்ன பேட் இருக்குது, குறைஞ்ச விலையில் என்ன பேட் இருக்குது, அதிக விலையில் என்ன பேட் இருக்குது? இப்போதுக்கு வந்து இதுதான் நம்மக்கிட்ட இருக்கிறது விலை கம்மியான பேட். இது வந்து நம்ம கொடுக்குறது ஹோல்சேல் ரேட்டு வெறும் 700 ஒரு கார்பெண்டர் கிட்ட கொடுத்து அதை நீங்க நல்லா இழைச்சு கடையில ஸ்டிக்கர் வாங்கி அதை ஒட்டிக்கலாம். அதுக்கு அடுத்து 700 அப்புறம் என்ன பேட்டா? 700 அதுக்கு அப்புறம் வந்து இது வந்து இது அவங்களுக்கு வந்து வயிற்று கம்மியா வேணும்னா ஏச்சிக்கலாம், அப்படி இல்லை நம்ம இப்படிதான் விளையாடணும்னா வெறும் 1,400. ஓகே, இது 1,400. ஆமாம், நல்லா பிஞ்சு இது கிளீனான பேட். இப்போ நிறைய பேரோட கேள்வி என்னன்னா, இது மாவு பேட்டா இருக்கக்கூடுமா, இல்லை மாவு பேட்டெல்லாம் நாங்கள் விற்க மாட்டோம். இப்போ மாவு பேட்டுனா என்ன, இதுக்கும் அதுக்கு என்ன? மாவு பேட்டுனா வந்து எப்படி இருக்கும்னா, அது ரொம்ப வெயிட்டாக இருக்கும், அவங்க விளையாட விளையாட அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொட்டிடும், அதனால வந்து நாங்கள் அதெல்லாம் விற்கிறது கிடையாது. எங்கள் கிட்ட நல்லா இருந்தால் தான் ஜனங்கள் வந்து எங்களை தேடி வராங்க. நாங்கள் இந்த மாவு பேட்டெலாம் இங்கே போட்டு விற்க மாட்டோம். எங்கள் கிட்ட வந்து வுட்டே நல்லாயிருக்கும், சூப்பராகவும் இருக்கும். இப்போ குறைந்தபட்சம் எந்த அளவுக்கு 700 சொன்னீங்க, அதிகபட்ச விலைக்கு என்ன பேட்ரு? அதிகபட்ச விலைக்கு வந்து எப்படின்னா, இப்போ வந்து ஒரு லப்பர் வுட்டுன்னு வந்திருக்கு, அந்த பேட்டு எப்படி விற்கிறோன்னா, இது வந்து எங்களுக்கு வந்து 2,000 விற்றா தான் கட்டுப்படி ஆகும். ஆனால் எங்களுக்கு வந்து ஜனங்க அவ்வளோ கொடுக்கறது கிடையாது, சொல்லி கொடுன்னும் போது நாங்கள் இது எவ்வளோக்கு தரோம்னா வெறும் 1,800 தான் தரோம் அந்த பேட்டு. எங்களுக்கு அது மாதிரி கொடுத்தாவே இது கட்டுப்படி ஆகாது. இருந்தாலும் நாங்கள் வந்து எப்போவுமே விலை குறைச்சி தர்றதுனால ஆயா சொல்லி கொடுங்க, ஆயா சொல்லி கொடுங்க, சரி பாம்மா இவ்வளோ தூரத்துலேருந்து லாங்கிலேருந்துலாம் வராங்களே அப்படின்றதுனால நாங்கள் என்ன பண்ணுறோம், எங்கேருந்து இப்போ வரோன்னா, நாங்கள் ரொம்ப தூரம், சரி இந்த 200 நீ பெட்ரோல் போடுங்க, எங்களுக்கு 200 கம்மியாக கொடுத்துரு அப்படின்னு வெறும் 1,800 கொடுத்துருவோம். உங்ககிட்ட எவ்வளோக்கு இந்த பேட்டு வருது? இந்த பேட்டு வந்து எங்களுக்குன்னா ஒரு 1,800 1,900 வருது எங்களுக்கு இந்த பேட்டு. இப்போ கொடுக்கும்போது 2,000 அப்படிதான் வருது. ஆனால் வர கஸ்டமர் நாங்கள் இல்லைன்னு சொல்ல முடியல, இவ்வளோ லாங்கிலேருந்து உங்களை நம்பி வந்துட்டோமே அப்படின்னு வந்து எங்களை கம்மியாக கேட்டு தான் வாங்குறாங்க. சரி எங்கள் பையன் சொல்லுவார், இந்த 1-2 பார்க்கக்கூடாது, ஜனங்கள் இங்கேருந்து வருதுமா கொடுத்துரு. ஸோ நம்ம பேட்டை தான் நம்மகிட்ட பால் இருக்குன்னு சொன்னீங்க, கப் இருக்குன்னு சொன்னீங்க, ஸோ அதெல்லாம் நம்மகிட்ட வந்து இந்த பால் வந்து நம்ம வெறும் 330 விற்கிறோம். அந்த பால் 6 பீஸ் இருக்கும். அதாவது வந்து நம்மகிட்ட இப்போ கஸ்டமருக்கு வந்து வாங்கும் போது நாங்கள் 1 கேட்டால் இது வெறும் 60 தான் தரும், வெறும் 60 தரும். ஆனால் 6 இருக்கும் இதில். பால் வந்து எங்கள் கிட்ட ரொம்ப திறமையாக இருக்கும், பால்லாம் நல்லாயிருக்கும் பால். அதுக்கப்புறம் கப்பு என்னென்ன கப்பு இருக்குது நம்மகிட்ட, எத்தனை அடியில் வந்து உங்களுக்கு எந்த சைஸில் கப்பு வேணுமோ நீங்கள் எங்கள் கிட்ட வந்து ஒரு 2 முன்னாடி சொன்னீங்கன்னா, எவ்வளோ ஹைட்டு வேணும், உங்களுக்கு எவ்வளோ சின்ன கப்பு வேணும் எல்லாமே நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா நாங்கள் உடனே தருவோம். இது எத்தனை அடி? இது இதெல்லாம் வெறும் 500 தான்ப்பா. இப்போ கப்பு நீங்களே அதை செய்கிறீங்களா இல்லை? அது இல்லைப்பா, எல்லாமே வாங்கி தான்ப்பா விற்கிறோம். அதில் வர ஒரு வியாபாரம் பண்ணும் போது எங்களால் இதெல்லாம் உட்காந்து இங்கே எங்களுக்கே வீடு ரொம்ப சின்னது, எல்லாமே நாங்கள் இங்கே எதுவுமே செய்ய முடியல. நாங்கள் எல்லாமே வாங்கி வந்துட்டு
எங்களுக்கு ஒரு 50 ரூபாய் தான் எல்லாத்துலேயும் மேலே வச்சு விற்போம். அதுக்கு மேலே வச்சு விற்கிறது இல்லை. அதிகபட்சமாக எந்த அளவுக்கு இந்த கப்பை விற்றுருக்கீங்க? பெரிய கப்பா வச்சுருந்துருக்கு. பெரிய கப்பை வந்து 15 அடி 18,000. நாலு கப்பை. ஆமாம், இதை வந்து நாங்கள் வந்து இங்கே தான் எண்ணூரில் போயிட்டு ஒரு இதுக்கு வந்து நாங்கள் நானும் எங்கள் பிள்ளையும் இன்னொருத்தரும் போயிட்டு எல்லாமே ஃபிட் பண்ணி கூட்டு வந்தோம். உங்கள் பேர் என்ன? நீங்கள் எத்தனாவது படிக்கிறீங்க? என் பேர் வந்து பவித்ரா. நான் வந்து 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் இப்போ நூறு ஸ்கூலில். ஸோ உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு இதில்? உங்கள் ஃபேமிலி எல்லாரும் பண்ணிட்டு இருக்கேன்னா? இது வந்து மாமா வந்து வேலை, மாமா அப்பா அப்போ கிரவுண்டுக்கு போயிடுவார் மேட்ச் விளாட்றதுக்கு. அப்போ வந்து வீட்டில் சாட்டர்டே சண்டே லீவில் இருக்கும்போது வருவாங்க, அவங்களுக்கு வந்து நான் சேல்ஸ் பண்ணுவேன் வந்து கேட்கணும். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஆசை இருக்காது? ஒரு பிளேயர், கிரிக்கெட் பிளேயர், பெரிய பிளேயர் கூட உங்க அவங்க கிட்ட அந்த பேட கொண்டு போய் சேர்க்க முடியாது, ஆசை இருக்கா உங்களுக்கு ஏதாச்சும்? டோனி அங்கிள், இந்த மாதிரி சச்சின் அங்கிள், இந்த மாதிரி அவங்க பெரிய ஆள்கிட்ட நம்ம பேட்டை கொண்டு போய் சேர்க்கணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கிரிக்கெட் பார்ப்பீங்களா, டிவிலலாம் வாட்ச் பண்ணுவீங்களா? ஸோ சிஎஸ்கே டீமுக்கெல்லாம் கொடுக்கணும் ஆசையாக இருக்கேன். நிறைய பிளேயர் இருப்பாங்க நம்ம சென்னை டீம். ஸோ அந்தந்த ஆசைலாம் எப்படி இருக்கும் உங்களுக்கு? நான் அவங்கலாம் பெரிய பெரிய டீமாக இருக்கும்பொழுது அவங்கள கொண்டு போய் நம்ம ஒரு சின்ன இடத்துல இருந்து பெரிய இடத்துக்கு கொண்டு போய் கொடுக்கணும்னு ஆசை இருக்குமா? ஸோ அதுமாரி ஏதாச்சும் ஆசை இருக்கா? போய் சொல்லியிருக்கீங்களா வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட? ஆ, சொல்லியிருக்கேன். அவங்க வந்து வாங்குவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. வெல்கம் டு ஆர்பி ஸ்போர்ட்ஸ். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டு சேல்ஸ் பண்ணுறோம். உங்களுக்கு எந்த மாதிரி பேட் வேணாலும் இங்கே இருக்குது. உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் வந்து கேட்டு ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்து கூட வாங்கி போகலாம். அப்படின்லாம் உங்களுக்கு ஆன்லைனில் கூட நாங்கள் டெலிவரி பண்ணுவோம். சில வண்ணங்க வந்து பார்த்துட்டு வாங்கி போகிறாங்க, சில வந்து அவங்களால வர முடியாது. அதனால் வந்து அவங்க வந்து ஆர்டர் போட்டாங்கன்னா நாங்கள் அனுப்பிச்சுடுவோம். இன்னொருத்தவங்க வந்து அந்த வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ அவங்களும் ரொம்ப நல்லா பேசியிருந்தாங்க. ஸோ அவங்க கூட பேசிடுவோம். அவங்க வந்து எங்கள் அக்கா தான், அவங்க தான் ஃபஸ்ட்டு பேசினாங்களே. இப்போ உங்களோட வீடியோ தான் நாங்கள் நிறையா பார்த்துருக்கோம். ஏன்னா நீங்கள் வந்து உங்களோட தான் ஆரம்பிச்சுன்னு தங்கச்சிவங்களும் சொன்னாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்க, உங்கள் பேர் என்ன, என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள்? என்னோட நேம் வந்து அக்ஷயா. நான் 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் செலிபிரிட்டிஸ் ஏதாவது ஒரு பெரிய ஆளோ ஏதாச்சும் உங்களை வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்களா மேட்ச் எல்லாம் வாங்குறதுக்கு? எல்லாம் இது பண்ணியிருக்காங்களா? அதான் அந்த மாக்கப்பா அங்கிள் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவங்க. உதயநிதி ஸ்டாலின் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்கு அவங்க வந்து அப்ரோச்? ஹைதராபேட்டையில் மேட்ச் நடக்கும்போது கப்ஸ் கூட வாங்கியிருக்காங்கண்ணா. அந்த கப்பு எங்கள் டிவி சேனல் நியூஸ் எல்லாம் கூட வந்துச்சு. அவங்க சிம்பிள் போட்டு நாங்கள் போட்டு கொடுத்தோம். எந்த அளவுக்கு அந்த சந்தோஷமா இருந்துச்சுன்னா, நம்ம தமிழோட ஒரு நாங்கள் மாட்டின கப்பு டிவியில் வந்தப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பார்க்கும்போது. ஸோ எதுமாரி பேட்டில் அவங்க வந்து வாங்கியிருந்தாங்க? ஐ மீன் எல்லாமே அந்த மேலே இருக்க பேட் அந்த மாதிரினா இந்த 700 பேட்ஸ் வாங்கியிருந்தாங்க. நிறையா 100 அபோவ் வாங்கியிருந்தாங்க. எல்லா இடமும் உங்கள் வீடியோஸ் வந்து ஒரு ஸ்க்ரோல் பண்ணால் இன்ஸ்டாகிராமில் ஒரு 10 வீடியோக்கு ஒரு வீடியோ வந்து இந்த ஒரு விஷயத்தை பற்றி வந்துட்டுருக்கு. ஸோ எங்கள் சேனல் சார்பாக நீங்கள் இன்னும் மென்மேலே வளரணும். இந்த ஒரு விஷயம் எல்லாட்டே போய் சேரணும் தான் நான் உங்களை வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.